Thriwidha 24. This is Thriwidha 24 Prime Time, live from Studio 24 in Colombo. அனைத்தும் ஒரே இடத்தில் த்ரிவித 24-இன் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை செய்திகளோடு நான் டெபோரா டோல்ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் முதன்மை செய்திகள். காணாமற்போனவர்கள் குறித்து விசாரணை நடத்த ஜனாதிபதி இணக்கம். And I want to work to solve this missing persons issue. உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராகும் இலங்கை. அரசுக்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சி கொழும்பில் சத்தியகிரக போராட்டம். இலங்கையின் தமிழ் அகதிகளுக்கு சட்ட ரீதியிலான தீர்வு, முக ஸ்டாலின் உறுதி. ஒன்றிய அரசிடமும் அங்க இருக்கக்கூடிய அதிகார இடத்துல அமைச்சரிடத்திலும் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை எப்படி கையாள வேண்டும் என்று சட்ட ரீதியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷ மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்களுக்கு இடையிலான உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை மறுசீரமைப்பது, நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை விடுவிப்பது உள்ளிட்ட பல விடயங்களில் அரசு செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் அழைப்பின் பெயரில் ஜனாதிபதி செயலகத்தில் குறித்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுள்ளது. இதன் போது நாட்டை கட்டியெழுப்ப ஒன்றிணைந்து செயற்படுவோம் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. I will serve equally all the citizens of this country and I want to solve the issues that we have. மேலும் ஜனாதிபதி இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களின் பிரச்சனைகள் குறித்தும் அவதானம் செலுத்துவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட நாட்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தேக நபர்களை விடுவிப்பது, வழக்குகளோ குற்றப்பத்திரங்களோ தாக்கல் செய்யப்படாத சந்தேக நபர்கள் தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பது, உண்மையை கண்டறியும் பொறிமுறையை ஆரம்பிப்பது, பயங்கரவாத தடை சட்டத்தை மறுசீரமைப்பது, காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது உட்பட பல விடயங்கள் தொடர்பில் அரசு செயற்பட்டு வருவதாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் ஒன்றாக செயற்படுவதால் வடக்கு, கிழக்கு உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து நாட்டை அபிவிருத்தியை நோக்கி எடுத்துச் செல்ல முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். The amendment of the PTA and I want to work to solve this missing persons issue. நான்கு விடயங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு இணக்கப்பாடு இடப்பட்டிருக்கிறது. அதிலே முதலாவது, நீண்ட காலமாக சிறையிலே இருக்கிற பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி உடனடி நடவடிக்கை எடுப்பார் என்றும், மிகவும் சீக்கிரமாக அவர்கள் விடுவிக்கப்படுவதையும், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மறுசீரமைக்கிற அரசாங்கத்தினுடைய செயற்திட்டத்தின் கீழ் இவர்களுடைய விடுதலையையும் உடனடியாக செய்வதாக நம்பப்பட்டிருக்கிறது. காணாமலாக்கப்பட்டவர்கள் சம்பந்தமாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும். அவர்கள் காணாமலாக்கப்பட்டதன் பின்னணி சம்பந்தமாக, ஒவ்வொருவருக்கும் என்ன நடந்தது என்பது சம்பந்தமான ஒழுங்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. நான்காவது, போரினாலே பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பிரதேசங்களுடைய மீளெழுச்சிக்காக, பொருளாதார மேம்பாட்டுக்காக ஒரு விசேட அபிவிருத்தி நிதி ஒன்று உருவாக்கப்படும் என்று இணங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் தீர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஜனாதிபதியுடைய நிபுணர் குழு அறிக்கை 2 மாதத்துக்குள் வந்தவுடனே அது மீள தொடரும். இலங்கை எதிர்வரும் மாதம் சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனமான ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதேவேளை உலக வங்கியுடன் இலங்கை பொருளாதார நெருக்கடி தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும், இலங்கையின் மீள் செலுத்த வேண்டிய கடனானது 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் குறித்த நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்துடன் கலந்துரையாட உள்ளமையைத் தொடர்ந்து
தற்போது உலக வங்கியுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக சர்வதேச செய்தி நிறுவனமான ரோய்டர்ஸ் தெரிவித்துள்ளது. மேலும் இலங்கையில் 2020 ஜனவரி தொடக்கம் அந்நிய செலவணி கையிருப்பானது 70% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும், இதனால் இலங்கை தமக்கு தேவையான உணவு, எரிபொருள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதில் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் குறித்த செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. அத்துடன் தற்போது வரையில் இலங்கைக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் மூலம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது. இந்நிலையில் குறித்த பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் எதிர்வரும் மாதம் நிதியமைச்சர் பெசல் ராஜபக்ஷ அமெரிக்காவிற்கு விஜயம் செய்து சர்வதேச நாணய நிதியத்தின் அதிகாரிகளுடனும் அதேவேளை உலக வங்கியின் அதிகாரிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. ஐக்கிய தேசிய கட்சி இன்றைய தினம் கொழும்பில் சத்தியாகிரக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் இப்போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது நாடு எதிர்நோக்கி வரும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு ஒரு தேசிய கொள்கையை வகுக்க அரசாங்கத்தை வலியுறுத்தும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சியினால் சத்தியாகிரக போராட்டம் ஒன்று இன்று பிற்பகல் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு ஹைக்பாக் மைதானத்திலிருந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் காரணமாக நகர மண்டப பிரதேசத்தில் பாரிய வாகன நெரிசல் ஏற்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இருப்பை உணர்த்துவது மிகவும் அவசியம். தேசத்தின் எந்த ஒரு நடவடிக்கையை எடுத்தாலும் நம் இருப்பு அவசியப்படுகிறது. அரசாங்கத்தின் செயற்பாடுகளை எதிர்த்து 43rd பிரிவு அரசியல் குழுவினால் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இதன்போது கருப்பு நிற ஆடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். 43rd பிரிவின் அரசியல் குழுவினால் இன்று போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. குறித்த போராட்டமானது மொரட்டுவை பகுதியில் ஆரம்பிக்கப்பட்டு கொழும்பு புறக்கோட்டை வரையில் எதிர்ப்பு பேரணியாக முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பு உள்ளிட்ட பிரதேசங்களை சேர்ந்த இளைஞர்கள் பலர் குழுக்களாக ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நாட்டில் தற்போது வரையில் நிலவி வரும் பல்வேறு நெருக்கடிகளுக்கு தீர்வு காணாத அரசாங்கத்தை எதிர்ப்பதாக கூறி இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். பணம் செலுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த 12 கொழும்பு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலில் உள்ள டீசல் தொகையை இறக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை போதுமான எரிபொருள் இன்மையால் கரவலப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையத்தின் செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் இன்றும் 6 மணித்தியால மின் துண்டிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. நாடளாவிய ரீதியில் கடந்த நாட்களில் 3 அல்லது 4 மணித்தியால மின்வெட்டு முன்னெடுக்கப்பட்ட நிலையில் தற்போது அது 6 மணித்தியாலங்களாக மாறியுள்ளது. இதற்கமைய நாடளாவிய ரீதியில் 8 வளையங்களுக்கு 6 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான மின் துண்டிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பி தொடக்கம் டபிள்யூ வரையிலான வளையங்களுக்கு மாலை 5:30 இரவு 11 வரையிலான காலப்பகுதியில் 1 மணித்தியாலம் 50 நிமிடங்கள் மின் துண்டிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்துடன் ஏ தொடக்கம் எல் வரையிலான வளையங்களுக்கு 5 மணித்தியாலம் மின் துண்டிப்பு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய மாலை 6 இரவு 11 வரையிலான காலப்பகுதியில் 1 மணித்தியாலம் 40 நிமிடங்கள் மின் துண்டிப்பு முன்னெடுக்கப்பட உள்ளது. இந்நிலையில் தேவையான எரிணை இன்மை காரணமாக கரவலப்பிட்டிய மின் உற்பத்தி நிலையம் நேற்று முதல் மூடப்பட்டுள்ளது. கிருபல மல்லியிட்ட அவசிய இந்தன தொகை சாமானிய மெட்ரிக் டன் இதாக கவசாய் டீசல் ரவித்தல் மெட்ரிக் டன் இதாக ஆசிய கவசாய். எதிர்காலத்தில் எரிபொருள் தட்டுப்பாடு காணப்படாது எனவும், மின்சார சபைக்கு தேவையான எரிபொருள் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் சுமித் விஜய் சிங்க தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளான எரிணை 2400 மெட்ரிக் டன்னும் டீசல் 2000 மெட்ரிக்
மெட்ரிக் டன்னும் தேவைப்படுவதாக தெரிவித்தார். இவற்றை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு கப்பல் எண்ணெய் கையிருப்பை இந்தியாவிடமிருந்து பெற்றுக்கொள்ள தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் மற்றொரு எரிவாயு கப்பல் திங்கட்கிழமை வரவுள்ளதாகவும், அத்துடன் ஏப்ரல் 1 மேலும் ஒரு எரிபொருள் கப்பலை வரவழைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் எதிர்காலத்தில் மக்களுக்கான எரிபொருள் தட்டுப்பாடு இருக்காது எனவும், மின் உற்பத்திக்கு தேவையான எரிபொருளை பேச்சு கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியாக எரிபொருள் விநியோகம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதிலும், சில பிரதேசங்களில் தொடர்ந்தும் எரிபொருள் வரிசைகள் காணப்படுவதை இன்றும் அவதானிக்க முடிந்தது. இந்நிலையில் தங்களுக்கான எரிபொருள் நிவாரண உதவி பெற்றுத்தரவில்லை எனும் குற்றச்சாட்டை முன்வைத்து நோரெலிய மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். கடந்த 12 கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த டீசல் கப்பலை விடுவிப்பதற்கு $42 பில்லியன் செலுத்தப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய குறித்த டீசல் தொகையை இறக்கும் பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்தோடு 35,000 மெட்ரிக் டன் பெட்ரோலை ஏற்றிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்திய கடன் உதவியின் ஊடாக குறித்த பெட்ரோல் தொகை நாட்டிற்கு கிடைக்கப்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அத்தோடு நாட்டில் தொடர்ச்சியாக நிலை வரும் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு காரணமாக சமையல் எரிவாயு கொள்வனவிற்காக மக்கள் இன்றும் வரிசைகளில் காத்திருந்தனர். நாங்கள் பசி பட்டினியில் கிடந்த பார்க்க வரிசையில் நாங்கள் ஆட்டோ ஓடுனாங்க. இந்த ஆட்டோ ஓட்டதை விட்டுட்டு கேஸுக்காண்டி வந்து நிற்கிறோம். டீசலுக்கு லைன், பெட்ரோலுக்கு லைன், அஞ்சர் மாசு லைன், எல்லாத்துக்கும் லைன் தான் நிற்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு சட்ட ரீதியாக உதவ முயற்சி மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் தெரிவித்துள்ளார். அண்மையில் இலங்கையிலிருந்து சுமார் 16 அகதிகளாக தமிழ்நாட்டிற்கு சென்றிருந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பணவீக்கம், ரூபாவின் வீழ்ச்சி மற்றும் பொருளாதார நெருக்கடிகள் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்து வரும் நிலையில் கேஸ், பெட்ரோல், டீசல் என அனைத்திற்குமான தட்டுப்பாட்டை நாடளாவிய ரீதியில் தினசரி கண்டு கொண்டிருக்கின்றோம். இவ்வாறான நிலையில் மின் துண்டிப்பு காரணமாகவும் மக்கள் பல மணி நேரம் இருளிலேயே காலத்தை கடத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அண்மையில் வடக்கிலிருந்து சில குடும்பங்கள் தமிழகத்திற்கு அகதிகளாக சென்றிருந்தனர். நாட்டில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், பொருட்களின் விலைகள் அதிகரிப்பை சமாளிக்க முடியாமலேயே இவ்வாறு நாடு துறந்து வந்ததாகவும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். விலைவாசி எல்லாம் கூட இங்க வந்து நாங்க அரிசியல் மாவெல்லாம் விலையுக்கு அதிகமா கூட்டுறாங்க. அதால எங்களுக்கு அவருக்கும் உழைக்க இல்லாது, அதாலதான் இங்க வந்து
இந்நிலையில் இலங்கை தமிழர்களுக்கு சட்ட ரீதியாக உதவ முயற்சி மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சட்டசபையில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். அதேபோல் இலங்கை தமிழர்கள் இன்றைக்கு பல துன்பங்களுக்கு தொல்லைகளுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த பரிதவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் அண்மையில தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நானும் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது குறித்து நேற்றைய தினமே அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இது தொடர்பாக ஒன்றிய அரசிடமும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரத்தில் அமைச்சரிடத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு இதை எப்படி கையாள வேண்டும் என்று சட்ட ரீதியாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே இரவில் அதற்கு ஒரு விடுவு காலத்தை நிச்சயமாக இந்த தமிழக அரசு ஏற்படுத்தி தரும் என்ற நம்பிக்கையை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ிருந்து சட்ட ரீதியற்ற முறையில் தப்பி சென்ற 16 இலங்கையர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த செய்தியோடு நாட்டில் இடம்பெற்ற ஏனைய முக்கிய செய்திகளை அடுத்து பார்க்கலாம். மினிபஸ் எனும் வாகனத்தில் பதுங்கியிருந்து ருமேனியாவை கடக்க முற்பட்ட 16 இலங்கையர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். ருமேனியா ஹங்கேரிய எல்லையில் உள்ள அந்நாட்டின் எல்லையை கடக்கும் மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். நேற்று இரவு 12 மணியளவில் காஜிமா தோட்ட பிரதேசத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் சுமார் 30 வீடுகள் முற்றாக தீக்கிரையாகியுள்ளன. குறித்த தீப்பரவல் காரணமாக எவருடைய உயிருக்கும் ஆபத்து ஏற்படவில்லை என குறித்த பிரதேச போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த தீப்பரவலுக்கான காரணங்கள் குறித்து விசாரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடவத்தை கொழும்பு கண்டி வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் எதிரே மற்றொரு மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாக போலீசார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ளனர். இரு கலகக்காரர்களுக்கு இடையிலான மோதலில் குறித்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்க கூடும் என போலீசார் சந்தேகித்து வருவதாகவும் இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீஸ் ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் 30 மற்றும் 31 வயதுடைய பேலியகுடை பிரதேசத்தில் வசிக்கும் நபர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய பொருளாதார நெருக்கடி தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தினால் 2 அடிப்படை உரிமை மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தட்டுப்பாடின்றி நியாயமான விலையில் வழங்க தவறியமை இலங்கையின் அரசியல் அமைப்பின்படி மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறுவதாகவும் என குறித்த மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மறைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் செல்லசாமி மலேக மக்களுக்கு மாபெரும் சேவையாற்றியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் மறைந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலருக்காக ஆற்றிய இரங்கல் உரையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு பெட்டி வீரகோன், திரு ஜஸ்டின் கலப்பதி, திருமதி சங்கேஸ்வரி மற்றும் எங்கள் திரு எம் எஸ் செல்லசாமி அவர்கள் தொடர்பாக நாங்கள் எங்களது நினைவுகளையும் அவர்கள் கண்ட கனவுகளையும் நாங்கள் இப்பொழுது நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றோம். எம் எஸ் செல்லசாமி அவர்கள் என்னை பொறுத்தவரையிலே ஒரு மலையக மாமனிதர், கொழும்பிலே எனக்கு முன்னோடியவர், ஒரு மலையக மாமனிதர். உட்கட்சிகளிலே ஏற்படக்கூடிய பூசைகள் எப்படி சமூகத்தை பாதிக்கும், சமூகத்துக்கு பயன் தரக்கூடிய தகுமையாளர்கள் எப்படி ஒதுக்கப்படுகின்றார்கள், அதனால் எப்படி சமூகம் தகுதியானவர்களை இழக்கின்றது என்பதற்கு ஒரு பாடமாகவும் அவர் வாழ்க்கையிலே சில பகுதிகள் எங்களுக்கு தெரிகின்றன. எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய சிறுபான்மை இனங்கள் தங்களது பிரதிநிதித்துவங்களை நியாயமான முறையில் நேர்மையான முறையிலே பாராளுமன்றத்திலும் மாகாண சபைகளிலும் பெற்றுக்கொள்வதற்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்பதை அவரது வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு பாடமாக கற்றுத் தந்திருக்கின்றார். முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த செல்வி தங்கேஸ்வரி அவர்களை பற்றி சேர்த்து உரையாற்றலாம் எண்ணுகிறேன். 2004 ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பும் அரசியலும் ஒன்றாக பயணித்த வேளையிலே அவருக்கு பாராளுமன்றத்திலே ஒரு வேட்பாளராக போட்டிருக்கிற வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றார். மிக கடினமான சூழல் 2004 ஆண்டு வடகிழக்கிலே இருந்த சூழலில் அவர் இந்த பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பணியாற்றியிருந்தார். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உறுதியாக செய்வேற்ற வேண்டிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய உறுதியான தலைவியாக இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் இந்த ஆயுத கலாச்சாரம் அவரை தடுத்தது. இருந்தாலும் அவரால் முடிந்த பணிகளை மட்டக்களப்பு ஆற்றியிருக்கிறார். ஐயா செல்லசாமி ஐயா அவர்கள் மலையகத்தை பிறப்பிடமாக கொண்டு அந்த மலைய மக்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலும் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி 94 வருட காலமாக அவர்
எங்களுடைய தொப்புள் கொடி உறவாக இருந்து செயற்பட்ட ஒரு மாவீரர். ஆனால் ஒரு துப்பாக்கிய நிலைமையிலே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஐயா அவர்கள் முதலாம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2020 அவர் எம்மை விட்டு பிரியும் போது இந்த நாட்டிலே ஒரு பாராளுமன்ற தேர்தல், அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு நாட்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே கொரோனா நோய் பிரச்சனைலாம் இருந்த காலகட்டத்திலே அவர் எம்மை விட்டு பிரிந்தார். இந்த அரசாங்கத்திற்கும் இந்த பாராளுமன்றத்துக்கும் ஒரு பாரிய ஒரு பொறுப்பு இருந்தது. ஐயா அவர்களுடைய இறுதி சடங்கு பூரண அரச மரியாதையுடனான ஒரு இறுதி நிகழ்வாக நிகழ்ந்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். ஒரு ஒரு விஷயத்திலே அவரை ஞாபகப்படுத்த வேண்டும். கொழும்பிலே கோல் ஃபேஸ் ஹோட்டலிலே, அதே போல எலிபென்ட் ஹவுஸிலே தொழிற்சங்கங்களை ஆரம்பித்த முதல் தமிழர் என்ற பெருமையும் திரு செல்லசாமி அவர்களுக்கு இருக்கின்றது. தனது அடித்தளத்தில் கொழும்புக்கு ஒரு அரசியலை உருவாக்கி, கௌரவ மனோகணேசன் அவர்கள் சொன்னது போல கொழும்பிலே ஒரு ஆரம்ப அரசியலை ஆரம்பித்து இன்று ஏனையோர்களுக்கு வழிவிட்டிருக்கின்றார். இதுதான் அவர் செய்த மிக முக்கியமான காரியம் என்பதை நாங்கள் மறக்க முடியாது. கௌரவ செல்லசாமி அமைச்சராக இருந்த காலத்திலே இலங்கையினுடைய அந்த காலத்திலே 77-83 ரெண்டு காலகட்டங்களிலே இலங்கை தமிழர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியில், அதாவது ஜூலை கலவரம், 77 கலவரம் போன்ற கலவரங்களிலே மக்கள் அடி துன்பப்பட்டு வருகின்ற பொழுதெல்லாம் திரு செல்லசாமி அவர்கள் கொழும்பிலே இருந்து கொண்டு, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆபீஸில் இருந்து கொண்டு வருகின்ற மக்கள் அனைவருக்கும் இந்திய போவதற்காகவும் இங்கே கேம்பில் இருப்பதற்காகவும் பல்வேறு உதவிகளை செய்து அந்த மக்களை காப்பாற்றி இருக்கின்றார் என்ற நல்ல எண்ணம் அவருக்கு இருக்கின்றது. அதே போல அந்த காலத்திலே திரு சந்திரசேகரன் அவர்கள் இந்த நாட்டிலே பிடிஏ சட்டத்திலே அரஸ்ட் பண்ணப்பட்ட பொழுது அவரை வெளியே எடுப்பதற்கு அந்த நேரத்திலே திரு செல்லசாமி அவர்கள் ஒரு உறுதுணையாக இருந்திருக்கின்றார் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். தொடர்பான சர்வதேச செய்திகள். சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி நேற்றைய தினம் இந்தியாவிற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்தியா சீனா ஆகிய நாடுகளுக்கிடையில் எல்லை பிரச்சினை தீவிரமாக இருந்து வரும் நிலையில் சீன பிரதமரின் இந்திய வருகை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் கடந்த சில ஆண்டுகளாக மோசமான உறவு நிலவி வருகின்றது. அத்துடன் கடந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்கில் ஏற்பட்ட மோதலுக்கு பின்னர் குறித்த இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் மேலும் மோசமடைந்தன. இந்நிலையில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி நேற்றைய தினம் இந்தியாவிற்கு திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அத்துடன் இன்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம் அல்லது சீனா இந்தியா மோதல் குறித்து பேசப்பட்டிருக்கலாம் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 8 மணிக்கு சிங்கள மொழியில் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்தும் த்ரிவித டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.